ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஷோ கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் காளான் பிரியாணியும் இது கூட சூப்பரான சைட் டிஷ்ஷு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பட்டையம் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தாளிக்க தேவையான பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு கூட வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இது கூட மஷ்ரூமே ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கலாம். மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இது கூட மல்லித்தூள், இது கூட கரம் மசாலா பொடி, இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்குவோம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம், நார்மல் ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குக்கரில் மூடி ஒரு 2 விசில் 3 விசிலுக்கு வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெண்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், செரிமானமாகவும். இதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பலை வேர்க்களையும் வெள்ளை எள்ளும் வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து பட்டை ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண வெங்காயமும் கருப்பிலையும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை நல்லா வதங்கிறது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா வெந்ததும் இது கூட நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கடைசியாக அரைச்சி எடுத்துருக்க பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி கத்திரிக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் பிரியாணிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் காளான் பிரியாணியும் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.